லியோ டெய்லர் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் காத்திருந்த நிலை மாறி தற்போது லோகேஷ் இப்படி ஏமாத்திட்டாரே என்று புலமும் நிலைக்கு வந்திருக்கின்றனர். விஜய் ரசிகர்களுக்கு இது சரவெடி ட்ரீட்டாக இருந்தாலும் பல நெகட்டிவ் விமர்சனங்கள் எழுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது விஜய்க்கும் சில சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன்படி லியோ மூலம் விஜயின் பெயர் கொஞ்சமல்ல நிறையவே டேமேஜ் ஆகியிருக்கிறது. அதிலும் அவர் கெட்ட வார்த்தையை சரளமாக பேசியிருப்பதை பார்க்கும்போது பக் என்று இருக்கிறது. குட்டி ரசிகர்கள் மற்றும் ஃபேமிலி ஆடியன்ஸ் பற்றி அவர் ஏன் யோசிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் என்ட்ரி கொடுக்கும் நேரத்தில் இப்படி ஒரு சர்ச்சை அவர் ஒரு நல்ல தலைவனாக இருக்க தகுதியில்லை என்ற பெயரையும் வாங்கி கொடுத்திருக்கிறது. அதேபோன்று ரோகிணி தியேட்டரில் ரசிகர்கள் செய்த அட்டூழியம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இதனாலேயே இசை வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கிடைக்காதது 100% சரிதான் என்ற பேச்சும் உலா வந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் நடந்திருந்தால் என்னென்ன கலவரம் வெடித்திருக்குமோ தெரியவில்லை. அதேபோன்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் டெய்லர் மூலம் குறைந்துவிட்டது. ஏனென்றால் இதை பார்க்கும் போதே பதட்டமும் பிபியும் வந்தது போல் இருக்கிறது. இதைவிட அதிகமாக எதிர்பார்த்து படத்திற்கு போனால் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இதையடுத்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் விஜய் லோகேஷ் இருவருக்கும் இருக்கும் பிரச்சனை பற்றிதான். அது பற்றி வந்த செய்தியெல்லாம் உண்மையில்லை என தயாரிப்பு தரப்பில் கூறினாலும் டெய்லரை பார்க்கும்போது லோகேஷின் கவனமின்மை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இதுவே அவர்களுக்குள் இருக்கும் பிரச்சனையையும் அம்பலப்படுத்தி காட்டிவிட்டது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் படத்தை தியேட்டருக்கு சென்று பார்க்க வேண்டுமா என்று நினைக்கும் அளவிற்கு டெய்லரில் வன்முறை உச்சத்தை காட்டியிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த 7 பிரச்சனைகள் லியோவுக்கான பின்னடைவாக இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.